கிளிநொச்சி தருமபுரம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட புன்னை நீராவி நாதன் குடியிருப்பு பகுதியில் 21/2022 நேற்றைய தினம் நள்ளிரவு 11:50 தாயும் தனது 17 வயது மகளும் தீயில் எரிந்து உருக்குலைந்த நிலையில் காணப்பட்டுள்ளமை தொடர்பாக போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக தருமபுரம் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்திருந்த தருமபுரம் போலீசார் சம்பவம் தொடர்பாக இன்றும் பல விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இந்த சம்பவம் இடம்பெற்ற பொழுது தந்தையும் மகனும் வெளி மாவட்டத்தில் குடும்பச் சுமை காரணமாக கூலி வேலைக்கு சென்ற சமயமே இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இது தொடர்பாக தருமபுரம் போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இந்த சம்பவம் தற்கொலையா அல்லது கொலையா என போலீசாரால் தீவிர விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் இறந்தவர் 47 வயதுடைய ஆனந்தராசா சீதேவி, 7 பிள்ளைகளின் தாயாரும் அவரது மகள் 17 வயதுடைய லக்ஸிகா என்பவருமே ஆவர். இவர்கள் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை போலீசார் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றவை குறிப்பிடத்தக்கது. நேற்று வந்து பார்த்தீங்களா? ஆ, வந்த ஒண்ணும் இல்லையா? 2 பொடி இருக்கு. வாங்க வாங்க அம்மா வாங்க.